இந்த மஞ்சள் காடு கோத்துறதுக்கு முறை மாதிரி தரச்சு வந்துக்கிறேங்க. நரம்பு காடு கொத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி சவுண்ட் வருது பாருங்க. அருங்க கொத்துக்கார் அங்க பத்து கால் கொச்சிட்டு இங்க மூணாவது கால் கொச்சிருக்கிறாரு. சித்தப்பாவும் மூணாவது கால் கொத்திருக்கிறாரு. தலை வரையும் இருக்குது. இப்பதான் கொத்த ஆரம்பிச்சுக்கிறேங்க. ரெண்டு பாத்து தான் முடிஞ்சுக்குது. எண்ணெய் 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 எண்ணி விட்டு விடு. மண்ணு கட்டா எடுத்து கட்டா வந்துக்கிறேங்க. ஏகப்பட்ட நரம்பு கல்லு ஒரு கல்லு வருது. குத்தைக்கு தான் பிடிச்சிக்கிறேங்க. பதினொரு பேர் வந்துக்கிறேங்க. கணக்கில் பிடிச்சி சண்டை வந்ததுனால செரவு கணக்கில் பிடிக்கிறேங்க. இப்போ இது நானும் சித்தப்பாவும் ரெண்டு பேரும் கொத்தந்து அந்த செரவு மூணு பேர் கொத்துறாங்க. கால் நீட்டமாக இருக்கிறதுனால அடிச்சரவும் மூணு பேர் அடிச்சரவும் மூணு பேர். ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால மீதி கால் கொச்சிருக்கிறாரு எங்கள் மாமா. பாருங்க எங்களோட செரவு நாங்கள் முடிச்சிட்டேன். ஏன் அந்த பாத்தியே கலக்கிறியா? மாத்தி 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 நட்டு வச்சுக்கிறாங்க.
மற்ற கையிலும் முழுசாக வெட்டி கட்டியாச்சு. காலையில் வந்தோடனே நேரமே முடிஞ்சிருச்சு. கொட்டைக்கு பிடிச்சுங்க. மொத்த வயலும் வெட்டி கட்டியாச்சு. வாரங்கிற பில்லு செதுக்கிறோங்க. களைக்கொல்லி என்னது மஞ்சள் காடு மண் எடுத்து கட்டிட்டு மஞ்சள் நடுறதுனால கால் வந்து நாங்களே எடுத்துருக்குறோங்க. மாடு வந்து சின்ன கடைங்கிறதுனால ஓட்ட முடியாது, அதனால் நாங்களே எடுத்து கட்டுறோங்க மஞ்சளுக்கு கால். வாய்க்கால் தலை வரையும் கொண்டு வந்துட்டேன். காலு வந்து நாங்களே எடுத்து இதுன்றங்க மாடு விளம்பரம் மாதிரி மஞ்சளுக்கு. இது வந்து முட்டுக்கரன்றதுனால கொஞ்சம் ஹைட்டாக எடுத்து கட்டினா அந்த பாத்தி உடஞ்சு போகாது, அதனால எடுத்து கட்டுறாரு. பாருங்க ஒவ்வொரு முட்டைக்கரையும் எவ்வளவு திடமா இருக்கு. பிடிச்சாச்சு. அதே நாங்கள் வந்து மாடு ஓட்ட முடியாது சின்ன வயலாக இருக்கிறதுனால நாங்களே கையிலேயே பிடிச்சிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ நேரம் நேராக பிடிச்சிக்கிறாங்கன்னு.